எங்களுக்கு எல்லாமுமாயிருந்த எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுக்கு சமர்ப்பணம். நமஸ்தே ஜகத்தாத்ரி சத்பிரம்மரூபே, நமஸ்தே ஹரோபேந்திர தாத்ராதி வந்தே, நமஸ்தே பிரபன்னேஷ்ட தானைக தக்ஷே, நமஸ்தே மகாலக்ஷ்மி கோலாபுரேஷி. ஆண்டவனே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பொன்னா வேத வதச்சோ முத்து போல விளைஞ்சி வர, முளப்பயிறு எழுந்துவிட, நாலாம் நாள் பார்க்கையிலே நல்லபடி வளர்ந்திருக்க, அஞ்சாம் நாள் பார்க்கையிலே அரும்புகளா சிரிச்சிருக்க, ஒரு ஆம்பளை பயவிட கிடையாதா? சிங்கம் போட்ட சிங்க குட்டி எங்க அண்ணாச்சி, சிங்கம் போட்ட சிங்க குட்டி எங்க அண்ணாச்சி, தங்க தமிழ் தங்க கட்டி எங்க அண்ணாச்சி, தங்க தமிழ் தங்க கட்டி எங்க அண்ணாச்சி, ரத்தத்தோட ரத்தமடா எங்க அண்ணாச்சி, ரத்தத்தோட ரத்தமடா எங்க அண்ணாச்சி, எங்க உடன் பிறந்த ஒருத்தரடா எங்க அண்ணாச்சி, எங்க உடன் பிறந்த ஒருத்தரடா எங்க அண்ணாச்சி, எங்க தோழருக்கு தோழரடா எங்க அண்ணாச்சி, எங்க தோழருக்கு தோழரடா எங்க அண்ணாச்சி, இரு தோள் கொடுத்து நம்ம ஊரை காக்கும் அண்ணாச்சி, இரு தோள் கொடுத்து நம்ம ஊரை காக்கும் அண்ணாச்சி, பம்பு சண்டைக்கு போக மாட்டான் எங்க அண்ணாச்சி, விடவும் மாட்டா எங்க அண்ணாச்சி, நம்ம அண்ணன் போல தம்பியும் வாழ வாழ்ந்து பாடுங்கடா.
ஒருக்கி அக்கா மக இன்னொரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து போட்டுங்க. கோரிக்கை ராஸ்கடா, திருமண கூட்டத்துல பொம்பளைங்களை இடிக்கிறதுக்குனே வரீங்களா? ஏய், எங்க வேலை இருக்கிற? தப்பு பண்றவன் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் இந்த வேலுச்சாமி கேப்பான்டா. வக்காலத்துக்கு வர வக்கால முன்னாடி வா, பாக்கி எல்லாம் பின்னாடி போய் வேடிக்கை பாருப்போ. அடிங்கட மூலத்தை. என்னங்க இது ஏரி மாதிரி இருக்கு? ஏரி பாருங்க, அங்க ஒரு குடிசை இருக்கு, போர்டு இருக்கு, அதான் ஊரு. ஐயா, அது என்ன? ஏய் சும்மா இருடி, அது ஒரு லூஸ், அது ஒண்ணும் தெரியாது. நீங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மா. சார், பாத்து போங்க, அங்க போகிற பிசாசு நிறைய இருக்கு. இங்க இல்ல சார், அங்க
சரக்கு கொண்டு வர எவ்வளவு நேரமா? சரக்கா? அப்படின்னா என்னங்க? விக்கிறது சாராயோ இல்ல கேள்வி வரையாக்கோ? உள்ள கொண்டு போய் வை. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் ஊருக்கு புதுசு அணைக்கரைப்பட்டி தேடிட்டு வந்தேன். அணைக்கரைப்பட்டி தான் இது? போ போ, உள்ள வச்சுட்டு காசு வாங்கிட்டு போ. வாடா. யாரா அவன் அடிச்சது? இவன் அடிச்சாங்க ராஸ்கல். இது வைத்தியர் வீடுலப்பா. நான் உங்களை பார்க்கதான் சார் வந்தேன். என்னயா அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட நான் எங்க போவேன்? அது இல்ல சார், என் பேர் ராமகிருஷ்ணன். அடடே, அந்த ராமகிருஷ்ணன் நீதானா? உள்ளார வாப்பா, வா. என்ன இது, முகத்துல ஒரு இடம் விடாம முத்திர குத்துற மாதிரி இருக்க? உன்னுடைய முக அமைப்பே இப்படித்தானா? இந்த ஊர் இல்ல சின்ன தகராறு சார். இந்த ஊர் இல்லையா? அப்ப நம்ம வேலுசாமி தான் வச்சிருப்பான். அது யார் சார் அந்த வேலுசாமி? இந்த ஊர்ல யாருக்காவது மூஞ்சி முகர வீங்கிறது, முதுகு தோல் உரியறதுன்னா அதுக்கு காரணமே இந்த வேலுசாமி தான். அப்படியா? இந்த ஊருக்கு உதவ கொடுக்கிற வள்ளலே அவன் தான். சரி சரி, ஏ காசி, அம்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாரத்தை விட்டுட்டு வா. போ. கூப்பிட்டது இல்லாம அம்பட்டு பழத்தையும் புடுங்கிட்டு இப்படி அடிச்சு அமைச்சிருக்காரு உன் தம்பி. இது நல்லா இருக்கா? இத கேட்க ஆளே இல்லையா? என்னடி என்ன நடந்தது? நடந்தது சொல்ல. சொல்லி சொல்லையா வாய என்ன பொழுது அமைச்சிருக்க? ஒண்ணும் இல்ல மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தமா, அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா, லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா, வலிக்கல, இருக்கா வீட்டுல? என்னடா முடிக்கிற? ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்ப மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றானா? எதுக்கு ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. மன்னிச்சிட்டேன் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. பயப்படாத, அந்த கோவிந்தசாமி பையல நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னு போட்டு அடிச்சிட்டேன், இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன ஏண்டா, பழைய வாத்தியார் இருந்த வீடா இது? அமைப்பே மாறி போச்சு. ஏண்டா, உங்க அம்மா அப்பாவா? ஆமா. அவங்க உயிரோட இல்லையா? இருக்காங்க. அப்போ ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க? அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா? ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திட்டு வராங்க. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்ததில்லை.
இவங்களதான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் இவங்களை மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு அனாத. சேச்சே, இனிமே அப்படிலாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாத இல்ல. இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி. வணக்கம் ஐயா, உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். இல்லங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். ஏமா, ஓரம்போ ஓரம்போன்னு கத்துனே, காது கேட்கல? கண்ணு தெரியல, பொம்பளைங்க வரமே பார்த்து வரக்கூடாது. எனக்கு தெரியுதுமா, என் சைக்கிளுக்கு தெரியலையே. பெல்லும் அடிக்கல, பிரேக்கும் பிடிக்கல. ஏடி அடிக்கடி பட்டுருச்சா? பானையை வேற உடைச்சிட்டியே. எனக்கு ஒண்ணு ஆளுக்கா பானை போனா போகுதுக்கா, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படையா? எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த சைக்கிளை தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் போல இருக்கு. என்னடா இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீட்டாட்டத்துல ஜெயிச்சும் கையில செல்லாத நோட்டு. நன்றி. டபுள் ஸ்ட்ராங் அண்ணனை கொடு. ரெண்டு வடை வாங்கிக்கிறேனா? டேய், உனக்கு டீ வாங்கி கொடுக்கறதே தண்டம். இதுல வடை வேறையா, டீய கொடுறா. இதுடா, இந்தாப்பா மூணு டீ போக மீதிய குடு. மண்ணாங்கட்டி செல்ல வேற குடு. செல்லாதா? என்னடா இது, இழிச்ச என்ன முடிச்சுக்கிட்டான். எவையா சொன்னா செல்லாதுன்னு? நல்ல நோட்டு தாயா? இது வேணையா, வேற நோட்டு கொடு. என்னடா இது, குடிவாதம் பிடிக்கிறான். மூணு டீய வேற குடிச்சாச்சு, இப்ப என்னடா பண்றது? இந்த அம்மா கிங் கிங். என்னையா, வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா? நீ வந்திருக்கிறிய புதுசா? அதே கேள்விதான் ஐயா. காயக்கல்பம் சாப்பிட்டு இப்ப குமரி ஆயிட்ட. மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட. யோ, எதுக்கியா கூப்பிட்ட? இந்த வீணை என்ன வேலை? வீணையா? சும்மா கிடனா, எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை? அவருக்கு நீ ஒரு படி மேல. என்ன வாங்க போறியா? என்ன பார்த்தா வாங்குறத மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஆமா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசி வாசிக்குமா? ஓ, வாசிக்குமே. மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா? சும்மா என்னடா, பாகவதர் காலத்துல இருந்து நகர மாட்டிய. அடி வாடி எங்க கப்ப கிழங்க. யார பாத்து பாடுற அந்த பாட்ட வாசின்னு? அப்ப சார், ஏய் தென்னமரா, இத கொஞ்சம் இறக்கு, இத கேளு. எனக்கு ஒண்ணு கூட. தடியா கேளு. என்னடா வாசிக்க மாட்டேங்குது? இது வாசிக்காதரா? அந்த பொண்ணு கிட்ட இருக்குத, அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது. ஏமாந்துராதரா? ஆமா, அத குடு. எல்லாம் ஒண்ணுதான். இந்த ஐயா அறிந்து போச்சு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? வேற குடு. வேறையா? நான் குடுக்கும் நல்லதா நடந்துச்சு, அறுத்தது ஓன் தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வேற குடுக்க மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? இந்த மீடிய குடு. யோ, இந்த நோட்டு செல்லாத, வேற நோட்டு குடு. செல்லாதா? எவன் சொன்னது? நல்ல நோட்டு தானே? அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேற நோட்டு குடு. வேற இல்லையே.
என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வேற நாளைக்கு வரையா? வேற எங்கயாவது மாத்தி குடுக்கறேன். நாளைக்கா? உன்ன நம்பியா? உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நீ ரொம்ப பேசுற? அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன் கோபம் என்னென்ன பண்ணும்? மரியாதையா காசு கிழவை, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஜாக்கிரத. ஏய் மண்ணாகட்டி, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லன்னு, இந்த நோட்டு செல்லாதான். வேற குடுக்கறது? இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவனா? இல்ல, இந்த நோட்டு கொடு. எங்கடா அந்த நோட்டு வாங்கின? அது வந்தண்ணா, வந்து நீங்க தான் சீட்டத்துல கொடுத்தீங்க. சொல்ல உடைச்சுமா, வாங்கிக்க. செல்லலன்னா நாளைக்கு வா, குடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? என் காசு இப்ப வேணும், அவ்வளவுதான். பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? இத பாரு, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. குறுக்கால பேச நீ யாரு? இந்த ஆளு வாங்குச்சு, இந்த ஆளுக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன பேசுற? பொண்ணு ஜாகிரியா பேசு. எங்க அண்ணன் யாரு நினைச்ச? யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்கு இல்ல, அப்புறம் என்னையா பேச்சு? நான் என்ன பிச்சையா கேக்குறேன்? ஏய், நீ ரொம்ப பேசுற. பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய் பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். டும் 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 டும். புனை மறவாதிருக்க வேண்டும். டும் டு டு டும் டும் டு டு டும் டும் டு டு டும் டும். ஏய், நான் இங்க சாமி கும்பிடுறப்ப யார் கரடா பண்ணது? நான் மட்டும் தான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படியா? அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு. கண்ணுக்கு தெரியல, கழுத்தை சீவிடுவியா? மேல வந்த நடக்கிறதே வேற. இஸ்க் அடி கழுத. உன்னை என்ன பண்ற? ஓடி. ஐயா. இப்படி தாண்டா செய்யணும்? என்னால முடியல. என்ன காலு இடுப்புலாம் பயங்கரமா வலிக்குது. இந்த வயசுல பஸ்கே எடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? டேய், முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும். போடாண்ணா, ஒழுங்கா போடுற. இடுப்பு வளையுதா பாரு, ராஸ்கல் பாடுவா. டேய், வயிறு என்னமோ பண்ணுது. இப்ப வந்துடுற, ஒழுங்கா வர வரைக்கும் பஸ்கே போடணும். இல்ல போடு ராஸ்கல். கிட்ட ஜம் கிட்ட தறி கிட்ட தா தறி கிட்ட தா.
விடலனா என்ன பண்றதா உத்தேசம்? ஏயா, ஒரு பொம்பளை அன்பா பாசமா பேச வந்தா இப்படி எரிஞ்சு விழறிய? தாயே, இந்த பொம்பளையும் வேணா இந்த ஆசையும் வேணாம். அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கூட தூக்கி ஆத்துல வீசிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன அப்ப சரி, இப்ப பாயா. என்னது இது? தெரியல, இஸ்க் இஸ்கா? அடி கழுத! ஹாய் 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 ஹாய். சிரிக்கிற கழுத பாத்துக்கிறோம். யோ, என்னையா இது? அங்க அவ்வளவு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, இங்க வந்து குளிக்கிற? எனக்கு நீச்சல் தெரியாதுமா. ஆம்பளை என்ன நீச்சல் தெரிய வேண்டாமா? காமாட்சிக்கா பேசாம நீ அவளுக்கு நீச்சல் கத்து கொடுத்துரு. தபால் சார், கவலையே வேணாம், வாங்க நாங்க கத்து கொடுத்துடுறோம். எனக்கு நீச்சல் வேணா ஒண்ணு வேணா, ஆளு விடுங்கம்மா. சரியான ஆளியா நீ? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட தாவணிய புடுங்கி வச்சுக்கிட்டு விளையாடுறியா? ஐயோ, தாவணியா உங்க வீட்டுலதான் இருக்கு, தாவணி நீங்களே எடுத்து கட்டி விட சொல்ல போல இருக்க. சீக்கிரம் எடுத்துட்டு போமா. நில்லடி, அவரே எடுத்து தரட்டும். நானா? அதெல்லாம் நடக்காது, நான் மாட்டேன். அப்ப நாங்களும் இங்க இருந்து போறதா இல்ல? எங்க பக்கத்து வீட்டு பேச்சு மாக்கிட்டு போய் என் தாவணியை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வரட்டா? முதல்ல அதை செய், இப்ப போய் ஊரை கூட்டிட்டு வாப்போ. ஐயோ, இருங்கம்மா இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க. ஏய், நிதானமா தாவணியை கட்டு. என்னப்பா வேலுச்சாமி, உங்க அக்கால் எங்க காணா? வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரமா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, அதுக்காகத்தான். வட்டிக்கு பணம் எங்க அக்கா கொடுக்கணுமா? பின்ன நானா வாங்கினேன்? வாங்காம அவங்க கேக்குறாங்க. என்னடா திமிரா பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீடேறி வந்து கடனை கேப்ப. அண்ணே, என்ன அடிச்சு விடுச்சு விடாதுன்னு சாங்காதுன்னு நான் புள்ள ஊட்டிக்கார என்ன பண்றது? அந்த அம்மா ஒரே அடியா சத்தம் போடுதுன்னு. சத்தம் போடுறால சத்தம்? என் கிட்ட வாலாட்ட நினைச்சா அவ சத்தத்தையே நிறுத்தி விடுவேன்னு சொல்லு. ஏண்டா, பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியா இருந்தா அந்த ஊருக்கே ராணின்னு நினைப்ப? இப்படி மரியாதை இல்லாம பேசுறது திமுரு, இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் நாள் இல்ல. தம்மா, என்னையும் எங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? பயந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறதுக்கு இந்த பாரு, இந்த மிரட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத. அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா உங்க அக்கா வாங்கின கடன மரியாதையா திருப்பி கொடுக்கறது? எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா. ரெண்டு மாசமா வட்டி கொடுக்கல, அசல கொடுக்க வழி இல்லன்னா வட்டி மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா? நான் என்ன அசல இப்பவே வா கேக்குறேன். வட்டி எவ்வளவு? இத பாரு, ஊர் உலகத்தை போல நான் ஒண்ணு அநியாய வட்டி வாங்குறது இல்லப்பா. 125 ரூபா. 125? இதுவரைக்கும் 5 மாசத்துக்கு 500 ரூபா வட்டி பணம் மட்டும் கொடுத்துருக்கான். அசல் அப்படியேதான்ப்பா இருக்கு. அசலுக்கு மேல வட்டிய வாங்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறீங்களே, ஏமா இழங்கி உயிரை குடிக்கிற. ஏப்பா சொல்ல மாட்டேன், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லன்னு எங்கிட்ட வந்தப்போ நான் இறக்கப்பட்டது தப்பா போச்சுப்பா. வான் தப்பு இல்லம்மா, இவ்வளவு அநியாய வட்டின்னு தெரிஞ்சுகிட்டு உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தப்பு. இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் இரு. இத பாருப்பா, உங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்த அடமான பத்திரம், இதுல நான் என்ன வேணாலும் எழுதலாம், ஆனா அப்படி ஏமாத்துறவன் நான் இல்ல. இதுக்கு மேல ஏமாத்தணுமா? அட பாவி, ஏன்டா அதை கிழிச்சே?
இத்தோட விட்டேன்னு சந்தோஷப்படு. இது மாதிரி ஏமாத்திர வேலை வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? வீட்டை கொளுத்திடுவேன். ஜாக்கிர.
ராமகிருஷ்ணா. டேய் ராமகிருஷ்ணா. என்னப்பா ராமகிருஷ்ணா, என்னப்பா நடந்தது, என்ன பண்ணின? அவர் வேலுச்சங்கார வந்திருக்கிறாரே. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. யோ ஐயல, என்ன விஷயம்? பாவம் சின்ன குழந்தை, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. முதல்ல அவனை வெளியே வர சொல்லியா. ராமகிருஷ்ணா, முதல்ல வெளியே போயப்பா. அவர் உள்ளார வந்து ஏதாவது அமளி அமளி பண்ண போறாரு. முதல்ல வெளியே போயப்பா. ஏண்டா இவ்வளவு நேரம்? யோ ஐயர, டைம் என்னாச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. யோ நேரத்தை கேக்குறையா? மணி 5:30. இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆபீஸ் நடத்துற? நீங்க சொன்ன ஆபீஸ இப்பவே முடிச்சு விடுறேன். ராமகிருஷ்ணா, சைக்கிள் எங்கடா வச்சிருக்க? சரி, சட்டை வெட்டி மாத்திட்டு வா, சினிமாக்கு போலாம். என்னடா முழிக்கிற அண்ணா? சினிமாவுக்கு நான் வரலண்ணா. ஏண்டா? காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. சே, உடம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. இன்னைக்கு கடைசியெல்லாம் நாம கண்டிப்பா போயே ஆகணும். வர ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. நல்லபடியா முடியுடா. கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா வாங்கினிய பா. பேட்டா ஒரு ஒருத்தர் எங்க எங்கயோ கிளம்பிட்டான். அதான் கண்ணாமண்ணா நடிக்கிறான். எவனாவது சைக்கிள் மேல வந்து உடைச்சிட்டான்னா சைக்கிளுக்கு நான் எங்க என்ன போவேன்? எச்சத்தை நீ ஊத்துறது தெரியல, பாத்து வரக்கூடாது. அத
இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இனிமே பார்த்து வரேன். உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்ற புறன்னு வரையே, இனிமேலாவது பார்த்து வா. சரிம்மா. காமாட்சி, என்னம்மா இது சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஏய், என்னது? எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேன். யார் ஊத்துனது? அண்ணே வந்து. வந்து. சரி சரி போ போ. டேய், என்னடா அது கேரியர்ல? நம்ம தங்கப்பல் காரரு அவலரசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ண. எனக்கு எதுக்குடா? நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன். போ. ஏய் காமாட்சி, ஜிவா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன், ஆனா அவர் தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவள அரிசி பண்ணி கொடுமா. ஏ காமாட்சி, சாப்பிட்ட நெல்லை அப்படி எப்படியே கிடக்கு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது என்னடி கையில? இல்லம்மா, மாமா அவள அரிசி இடிச்சு தர சொல்லிச்சு. ஆஹா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேலை வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா? இது வேற செஞ்சு கொடுக்கணுமா? அக்கா, என்ன ஆகி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுக்கீங்களா சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊற சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது, இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவள அரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற யாருக்கு? அந்த பையன் ராமகிருஷ்ணன்ல அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை, இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத, பாவம் அந்த பையன் ஒரு அனாத. ஆமா, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மளை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்காங்க? அண்ணே அண்ணே, என்ன காப்பாத்துன்னு, என்ன காப்பாத்துன்னு. டேய் எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துறேன் ஏந்திரி. என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சிட்டாங்கன்னு. ஏண்டா? வீட்டுல ரெண்டு முட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சிட்டாங்கன்னு. ஏண்டா, நெல்ல திருடி வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ண. சரி, பஞ்சாயத்தை போய் கூட்டுறாங்க. இந்நேரம் கூட்டியிருப்பாங்க. ஏண்டா, நெல்ல எடுத்து வித்து முட்டியாமே வாஸ்தவம் வந்தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்குற, சத்தமா சொல்லு. ஆமாங்க. அப்ப குற்றத்தை ஒத்துக்கறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தண்டம், அபராத தொகைய கட்டி போட்டு வீடு போயிடுச்சாரு. என்ன அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தண்ட வேண்டி கிடக்கு தண்டம்? இந்தாங்கப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டகம் தானே பண்ணீங்க, அது நல்லா இருக்காதா? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்தையும் மிரட்டி வந்துட்டான். என்னமா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பழைக்கிறேன்னா அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னு எங்கிட்ட பேசு. நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னான். நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்க பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகாரன் கொடுப்பானா என்ன? தப்பா வேலசாமி, பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர், இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரம அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா, ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே. வாங்குறவன் குடியில முழுகி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்க இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம், பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்த தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறேன்? நம்பவே முடியலையே, இவ்வளவு அக்கறம் பண்றது யாரு சொல்லு? பஞ்சாயத்துல வச்சு நல்ல கேளைகளை கிழிச்சு போடுற. அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா? இந்த வழக்குல அண்ணன் ரெண்டு பேரும் ஒத்தியா கொடுத்து தீர்ப்பு சொல்றேன். இதோட பஞ்சாயத்து கழிது வாங்கடா. வாங்கப்பா, போங்க, உங்க வேலையை பாருங்கப்பா, போங்கப்பா. Thank you.
இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கட்டி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சி, விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுற பாரு. ஏக்கா, நம்ம மேல உசுரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா தப்புதான். எங்க வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலையும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியதுதானே. என்னக்கா எல்லா தட்டி நீ இப்படி பேசுற? அவர் என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்னது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்தது, ஓடிட்ல விழுந்தது, அவரு வீட்டுலதான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு, நீ கூட்ட வந்தாரு, நான் கூட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்து பாக்குற? எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற? அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? நீ வேணா வா, நான் அப்படியே சொல்ல சொல்றேன். அடிக்கறத நானா? என்னமா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதையா, கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலையும் வயித்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னமா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ரெஸ்ட் குடிச்சிட்டு தெற்கு போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வந்து எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பாக்கும்போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா? நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு இங்க வாடி, இத பாத்துக்கயா. ஏண்டி இந்த ஆள் இப்படி அழமுஞ்சியா இருக்காரு? போயும் போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைதான் மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கும் இருப்பாருக்கோ. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளையை கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. அப்ப நாங்க வரோம், சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா. ஏமா வெள்ளத்தாயி, காமாட்சிக்கு எப்பமா கல்யாணம்? கால நேரம் வரும்போது தானா நடந்துட்டு போகுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா, அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இவ விக்கிற விலவாசியில இவ எப்படி கல்யாணத்தை நடத்த போறா? பாட்டி, நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. ஆனா வெள்ளத்தாயை கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே, பருத்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அதை விடு பாட்டி, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். போன வருஷம் எங்க அக்கா மாமா முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாரமாடியா பாத்துட்டு அவளைதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா? எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சு போட்டிருக்கா. வெள்ளத்தாயி, நீ சரியும் சொல்லு, முடிச்சு விடுவா? இல்லக்கா, காமாட்சிய என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். தம்பியா? தம்பி உருப்பிடாம ஊரை சுத்தி ஊரு ஒம்பு வளர்க்கற பயலுக்கு பொண்ண கொடுக்க போறாளா? அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உதவான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன், வீண் ஒம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல, பையன் ஒரே பையன், கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல, காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாமனு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லடி. இத பாரு, தானா வர ஸ்ரீதேவிய காலால எட்டி உடைக்காத. உன்னு சொல்லுமா? சொல்லிடி. அட சொல்லுமாண்ணா? அட சொல்லு. அட சொல்லு. சொல்லிடி.
சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்சும் சுத்தமில்ல
ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, எந்த நெஞ்சு சுத்தம் இல்ல. அண்ணே என்னடா அப்புறம் என்ன தாமதம், நேரம் நன்னா இருக்கு, பேச ஆரம்பிக்க வேண்டியதானே. அப்ப தாம்பூரம் மாத்திக்கிடுவோம். எவன்டாவ இந்த வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறவன்? வேற தம்பி, நல்ல காரியம் நடக்கும், இப்படி நடந்துக்கிறிய, உனக்கு நல்லா இருக்கா? என்னையா நல்ல காரியம்? யோ பெரிய மனுஷா, முறை மாப்பிள்ள நான் இருக்கப்போ எவனுக்கோ முடிச்சு போட பாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? முறை மாப்பிள்ளையா, முறை மாப்பிள்ள, இத பாரு, நீ முறையா நடந்திருந்தா நாங்க ஏன் அசல்ல பாக்குறோம்? ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலை தானா? இந்த பாரு, நீ பொம்பளை ஆச்சேன்னு உன்னை இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்க, என் குடும்ப விஷயத்துல தலையா நீ யாரு? அது உங்க அக்கா போய் கேளு. ஒதுப்பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? ஆம்பளைன்னு சொல்லிட்டா மட்டும் போதாதுப்பா, நடந்து காட்டி இருக்கணும். வேலை வெட்டி இல்லாம கோயில் காளையாட்டமா இப்படி நீ ஊரை சுத்திட்டு வந்தா உன்னை யார் மதிப்பாங்க? பஞ்சாயத்து, உன் புண்டாட்டி அடக்கி பேச சொல்லு, இல்லாட்டி இங்க ஒரு கொலை எவ்வளோ. நிதானமா பேசு, விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் நாலு பேர் நியாயம் கேட்கத்தானே செய்வான். என்னையா பொல்லாத நியாயம்? நீங்க செஞ்சது நியாயமா? எங்கிட்ட என்னையா குறை கண்டுட்டீங்க? உனக்கோ எந்த விதமான வருமானமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்காவா இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றா. இந்த லட்சணத்துல காமாட்சிய வேற கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. அப்பா இவ்வளவு நடந்தப்புறம் நமக்கு இங்க இல்ல வேலை, வாங்க போலாம். இந்த மாப்பிள்ள படித்தவன், சொத்து பத்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ல வேற வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இதாங்க ஏற்பாடு பண்ணோம். உன் முரட்டுத்தனத்தினால எல்லாத்தையும் கெடுத்து புட்டிய, இனிமே நாங்க அவங்க முகத்தை எப்படி முடிக்க முடியும்? காமாட்சி பிறந்த இடத்துலதான் கஷ்டப்படுறா, போற இடத்துலயாவது சுகப்படட்டுமேனுதான் இந்த சம்மதத்தை பேசி நான் முடிவு பண்ணேன். அவ குடுத்து வச்சது அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ணும்னா கூட உங்க அக்கா வெள்ளத்தாயி கடன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும். வந்தவங்க கல்யாண செலவை ஒத்துக்கிட்டு அவளுக்கு 10 பவுன் வேற போடுறேன்னு சொன்னாங்க. உன்னால அவளுக்கு கட்ட தாலியாவது வாங்கி தர முடியுமா? நிறுத்திக்கமா, என்னால சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நிச்சயமா காப்பாத்த முடியும். நீ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி இருந்தா நானே அப்பதுல தலையிடுறோம். என்கிட்ட பணம் இல்ல, அதான நீங்க பெரிய குறையா நினைக்கிறீங்க? இதையே சவாலா எடுத்துக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரல. வா மனுஷனா, வா மலராசனா, உன் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போ, யாரு வேண்டாங்கிற? அக்கா எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே, நீ மட்டும் ஏங்கா பேசாம நிக்கிற? உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே? ஓஹோ, மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா? அக்கா நான் உன்னை கும்பிடுற சாமியா நினைச்சனே, மத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எல்லாமே நீயா தான் இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல, இந்த தம்பிய கேடு கட்டு போனாலும் போகட்டும், ஆனா மக மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டல்ல. பெத்த பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா. எப்படியோ என்னை ஒதுக்கி தள்ளி ஆனா அதையே ஆக்கிட்டீங்க. எனக்குன்னு பேச யார் இருக்காங்க? பரவாயில்லக்கா பரவாயில்ல, பணம் இல்லைன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அண்ணே எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் ராமகிருஷ்ணா, எங்க இருந்தோ இந்த ஊருக்கு வந்த, என் கூட கொஞ்ச காலம் தான் பழகுன, ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஹலோ, இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா, என்ன திட்டம் போட்டு பழி தீர்த்துட்டாடா. என்ன வீணா கவலைப்படுறீங்க, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் புறப்படுறேன்டா.
இந்த பச்சைகிளிய பார்த்தாலே உடம்ப நான் எரியுதுடா. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவேன் போல் இருக்கு. சே, அவளாலே இந்த ஊரே எனக்கு வருத்து போச்சு. நான் வரேன். அண்ணே கொஞ்சம் இருங்க. என்னது? இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவுக்கு வச்சீங்கன்னு. மனசே ஆடி போச்சு. என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, பட்டாளத்துல போய் சேர்றேன்னு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு இல்ல தம்பி, என் மனசு ஆறலப்பா. அக்கா தம்பிங்கிற உறவு அதுக்குள்ள விட்டு போயிடும். பாட்டி, கொஞ்ச நேரத்துல எங்களை கதிகலங்க வச்சிட்டியே, நாங்க என்னமோ நினைச்சிட்டோமே. அம்மா, ஐயா, பாட்டிக்கு ஒண்ணு ஆகலைய. அதுக்கு எதுவுமே ஆகாது, அது எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு. அத விடு, வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து போச்சு. உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகலங்க. வேலை என்ன மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அட போய் சத்தமாதான் சொல்ல. வேலை என்ன மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அப்படியா சமாச்சாரம்? ஏ வெள்ளத்தாய், இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த எந்த பயிரோ எதையோ வந்து சொல்ல, நானும் அவசர அவசரமா ஒடியாந்த. போகப்பா, மண்ணாவட்டி போய் வேலையை பாரு. சரிங்க பாட்டி, நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டம் வரும். ஏய் காமாட்சி, கொஞ்சம் நில்லு. என்ன சிட்டு என்ன? அம்மா, உன் மாமன்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? லெட்டர் வந்துச்சு. அத பத்தி நீயே கேக்குற? அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன? ஏதோ உன் மாமனாச்சே என்னாச்சுன்னு கேட்டேன். மாமா பட்டாளத்துல சேர்ந்துடுச்சான். பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகும். மாமே, அத பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீயே இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமனாச்சே, நீ பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமே எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதிருந்தாரு. என்ன பத்தி எழுதிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒன்னும் எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும்னு நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாரு நீதான சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதுறோம்னு தவம் கடந்த மாதிரி சொல்றீங்க. சரிடி, கோச்சுக்காத. இஸ்கு, உன்னையடி நான் கோச்சுக்க போறேன். பூவே பரந்தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே.
மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே. பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். இந்த கடிதம் கண்டதும் தம்பி ராமகிருஷ்ணனுடன் சென்று பொங்கல் வைக்கவும். இப்படிக்கு உன் தம்பி வேலுசாமி. எங்களை எல்லாம் நல்லபடியா காப்பாத்து. நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா.
அந்த புள்ளையாண்ட அழைச்சிட்டு போய் பொங்க வைக்கிறேன்னு தண்ணியில தள்ளி விட்டுட்டேன். இப்ப அவனுக்கு நல்ல ஜுரம் அடிக்கிறது. ஜுரமா? ஆமாமா, கஷாயம் காய்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம், அவனுக்குன்னு வேற யார் இருக்கா? தாய் தகப்பனை பார்க்காத அம்மா, உங்க கையினால இந்த கஞ்ச சாப்பிடுறது நினைச்சா என்ன பெத்த தாயே நேரில் வந்த மாதிரி இருக்கு. உங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது நான் எப்பவுமே நோயாளியா இருக்கணும் போல தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தப்போ நான் சொந்த பந்தங்களை பத்தி கவலையே படல. ஆனா நோயின்னு படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது. இப்படி மனசொடிஞ்சு பேசாத தம்பி, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம்.
அண்ணே காத்த மத்தண்ணே. என்ன தம்பி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன கடமா ஜீனி அண்ணே இந்த லெட்டரை கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற? காமாஜி தான் பக்கத்திலேயே நிக்குத. இல்லண்ணே எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, கொடுத்துருங்க. சரி கொடு மாமா. தபால் கொடுக்கறது தபால்காரங்க வேலை, உங்களுக்கு இல்ல. ஆமா இது என்னோட வேலை இல்லையே. குடிப்பா அண்ணே. நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூட செய்ய மாட்டீங்க, கொடுத்துருங்க அண்ணே. என்னம்மா இது, நீ யாரு புடிமா? மாமா இது நல்லா இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன், அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்த தம்பி நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது, தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு, இந்த நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே? சொல்றேன், எழுதிக்கங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம், உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியல. காரணம், நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம், என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணிலையும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லையும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னை மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறேன் மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி. ஒரே ஒரு நிமிஷம், இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம், இது உங்களுக்கு தான். என்னையா வர ஆள் போற ஆள் கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற? அவனை மறக்கவும் மாட்டா. அந்த பொண்ணுக்கு இருக்கிற துணிச்சல் ஆம்பளை உனக்கு இருக்க வேணா?
பிரியமா இல்லையா, அந்த பொண்ணை ஏத்துக்கையா, கைவிட்டுறாத, அது ரொம்ப பாவம். இந்த லெட்டரை என் மாமனுக்கு எழுதி போட வேணாம், இது உங்களுக்கு தான். நினைக்கலையே ஆசை வத முளைக்கலையே சேரி
சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய. என்னப்பா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ கல்ல போடு, மண்ண போடு, அடிக்கிறேன், ஓடுப்பா. இது கடி பாப்போம். எதுக்கு? இதுக்கா? இந்த மரியாதையா எல்லாம் காசை போடு. என்னப்பா அதுக்குள்ள பேசாத, காசை போடு. எங்க மறந்தே போயிட்ட. காமாட்சிக்கு 3 பவுன்ல செயின் பண்ணிருக்க, அவகிட்ட கொடுத்துரு. நீயே கொடுப்பா. இந்தா காமாட்சி. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, தாலி. என் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, 1 மாசம் லீவ்ல வந்திருக்கேன். அதால லீவ் முடிஞ்சு போறதுக்குள்ள. புரியுதுப்பா, புரியுது. அவ உனக்காக தானே காத்துட்டு இருக்கிறா. என்ன பஞ்சாயத்து, சௌக்கியமா? ரொம்ப கட்டுப்பாடான ஊருங்க. இங்க தப்பு தண்டா எதுவுமே நடக்காதுங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா பஞ்சாயத்து வச்சு கீழே வெளியிட்டு கிழிச்சிருவானுங்க. இது வரைக்கும் நாங்க கோர்ட்டு போரிகிட்டு போறதே கிடையாதுங்க. பத்துக்கடே, பத்துக்கடே, அதிகாரி வந்திருக்கிறாரு, டிகிரி காப்பி கொண்டா. டே முண்டோ, ஏண்டா வாய பாத்து நிக்கிற? போய் கூட்டிட்டு வாங்க. என்னங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டேங்களா? தப்பா சொல்லல. என்னதான் நீங்க யாரோன்னு தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலங்களே. நான் தான் வேலுச்சாமி, மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்கேன். நம்ம வேலு தம்பி, அடையாளமே தெரியலப்போ. நான் யாரோ பெரிய போலீஸ் அதிகாரி வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏ பத்துக்கிளே, இங்க வந்து பாரு யாரு வந்திருக்கிறாங்கன்னு. ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? தோ நீங்க சொன்ன மாதிரியே மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். அக்கா கிட்ட நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்கேன்.
அவசரத்துக்கு தேவைன்னா வெக்கப்படாம கேளுங்க, வட்டி இல்லாம தர சொல்றேன். கல்யாணத்துக்கு வேண்டிய துணி மணி நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் கண் குளிர பாருங்க. தம்பி என்ன சொல்லுது, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றான். ஐயா உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூலிங் கிளாஸா? என்னமா பழம் பிடிச்ச மாதிரி இருக்குதாப்பா, போட்டு பாருங்க. கலர் கலரா தெரியுது. இந்தாங்க உங்களுக்கு சென்ட். ஐயா அம்மாவுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்பப்ப தடவி விடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். என்ன சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் சொன்ன, இந்த கூலிங் கிளாஸ் 140 ரூபா, உனக்கு வாங்கிட்டு வந்த சென்ட் 50 ரூபா, எல்லாம் உனக்கு. ஏனா இந்த வாசனை அடிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பாரு, அது உன் ஞாபகத்துக்கு வரும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா? ஏ ராத்திரியில மழை பெஞ்சா கொடைய மடக்கிடுவீங்களா? இந்தாமா பச்சை கிளி, அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம், வந்துடு. நேரத்தோட வந்தா உள்ளார இலை போட்டிருக்கோம், திருப்தியா சாப்பிடலாம், இல்லைன்னா வெளியதான் போட்டிருக்கோம். ஏண்டா வீடு ஏறி வந்து பம்பா வளர்க்கற? என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி ஒரே அடியா குதியா குதிக்கிறிய. உனக்கு கல்யாணம் ஆனானே, நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? இத பாரு, உன் மரியாதை குறையத்துக்குள்ளற முதல்ல இங்கிருந்து மூட்டையை கட்டு. முதல்ல உன் கெட்டு புத்திய நீ மூட்டை கட்டிக்க, இல்லாட்டி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. ஐயா ரப்பர் ஸ்டாம்ப் வரட்டுமா? ரொம்ப மரியாதையான புள்ள. ஏய் ராமகிருஷ்ணா, என்னடா தகச்சு போய் நிக்கிற? அண்ணே நீங்களா? எப்பனே வந்தீங்க? காலையில தான்டா வந்தேன். எப்படி இருக்க? என்னடா தலையாட்டுற, பேச மாட்டியா? அது இல்லண்ணே, நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்ப பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டீங்கண்ணே. அதே வேலு சாமி தான்டா, உங்களெல்லாம் எப்போ பாப்பேன்னு துடிச்சிட்டு இருந்தா. இப்பதான்டா லீவ் கிடைச்சது, லெட்டர் கூட போட முடியல, அதான் அவசரமா ஓடியாந்தேன். சரி சரி, உனக்கு பேனா செட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அவசரத்துல கிளம்பி வந்துட்டேன்னா அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல, எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன என்னடா அப்படி பாக்குற? அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம், இந்த மாசம் கடைசியில கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டு சார்பா எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற. என்ன தெரிஞ்சுதா? என்னடா திடீர்னு கல்யாணம் சொல்றேன்னு பாக்குறியா? வேற வழி இல்லடா, ஒரு மாசம் தான் லீவு கிடைச்சது, அதான் காரியத்தை சட்டுப்புட்டுன்னு முடிக்கிறேன். நாளையில இருந்து நீ என் கூட தான் இருக்கணும், கல்யாண வேலைலாம் ஓன் பொறுப்பு தான். என்ன அண்ணே வந்து? என்னடா வந்து போய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, கல்யாண வேலை நிறைய இருக்கு, நான் வரட்டுமா? டேய் சோமு வாடா. வணக்கண்ணே. வத்தி பட்டி இருக்கா? இருக்கண்ணே. இதை குடுறா. ஏய் அக்கா அக்கா யாராவது வராங்களான்னு பாத்துக்க. என்னண்ணே மிலிட்டரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் அக்காவுக்கு பேசிட்டு இருக்கீங்களே? டேய் டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு புள்ளதானடா. ஏண்டா வருஷம் வருஷம் ஒன்னு போட்டுக்கிட்டு இருப்ப, இந்த வருஷம் எப்படி பலனு? போங்கண்ணே, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். போன மாதம் தான் நம்ம கடைசி பய பிறந்தேன். அச்சா அச்சா பகுத் அச்சா. என்னன்னு சொன்னீங்க? ஹிந்தி. அதெல்லாம் உனக்கு புரியாது, அங்கெல்லாம் அப்படிதான் பேசுவோம். மேல இந்த கிராமம் தப்பிச்சுச்சு, இல்லன்னா தெரு தெருவா உன் குழந்தைங்களா தெரிஞ்சுட்டு இருக்கோம். போங்கண்ணே. மச்சான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதோ வரேன் புள்ளை. நான் வரேண்ணே. யோ எப்படியா இருக்க? ஆய் சிட்டு, நல்லா இருக்கியா? இஸ்கு நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்பயா பட்டாளத்துல இருந்து வந்த? நேத்து தான் வந்த. ஆமா நீ ஏன் இப்படி கருத்தி அழைச்சு போயிட்ட? சாப்பாடு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தினமும் கோதுமை சாப்பாடு, ட்ரெய்னிங் இது அதுன்னு. ஆமா நீயும் தான் அழைச்சு போயிருக்க. இஸ்கு எல்லாம் நீ இல்லாத ஏக்கம் தாயா? அடி கழுத, நீ மாறவே இல்ல. இந்த சிட்டி என்னைக்கு மாற மாட்டாயா? என் புள்ள கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? நாலு குழந்தை கூட இருக்குதே. என்னது, ஒரு வருஷத்துக்குள்ள நாலு குழந்தைங்களா? பின்ன என்ன கேள்வியா இது? இத கேட்க தான் பட்டாளத்துல இருந்து வந்தியா? ஏன் புள்ள கோச்சுக்கல, நான் கேட்டது தப்பா? ஏயா எத்தனை தடவை கடுதாசி போட்ட, என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டு எழுதுனியா? என்ன முழுசா மறந்துட்டல? நான் என்ன உன் சாதிசனமா?
ஏதோ கொட்டாங்குச்சி வாதியம் வித்து பொழைக்கிறவ தானே. சேச்சே, அப்படிலாம் சொல்லாத. எழுதாதது என் தப்பு தான். அதுக்காக கோச்சுக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வராம இருந்துடாத. என்னது கல்யாணமா? ஆமா, இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம், நாளைக்கு நிச்சயம் பண்றோம். பொண்ணு உள்ளூரா வெளியூரா? அக்கா பொண்ணுதான். காமாட்சி தெரியாது, நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். வரட்டுமா புள்ள? நான் கூப்பிடுறது உன் காதல விழலையா? எனக்கு இன்னும் காது செவிடாகல. ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற? நான் எப்போதும் போலத்தான் பேசுறேன். மத்தவங்களை போல அடிக்கடி நிறத்த மாத்திக்க எனக்கு தெரியாது. என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி மனசை தேத்திக்கலாம்னு ஓடி வந்தா நீயும் என்ன எப்படி வேதனைப்படுத்துறிய? உனக்கு என்னமா கஷ்டம்? இன்னைக்கு ஒருத்தரை காதலிப்ப, நாளைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்ப. இப்படி மனசை மாத்திக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை மாத்திக்கவா தெரியாது? சிட்டு, நீ நினைக்கிறது தப்பு. எது தப்பு? உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நான் நினைக்கிறது தப்பா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. நிச்சயதார்த்தம் வேணா நடக்கலாம், ஆனா கல்யாணம் என் மனசு போலதான் நடக்கும். ஏய் நில்லுடி, என்ன செய்ய போற? சொல்லிட்டு போ. உன்கிட்ட சொல்லாமலா? நீ தானே எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற. அண்ணே, வேல்சாமண்ணே, வேல்சாமண்ணே! என்னப்பா ஆளு சத்தத்தையே காணா? அண்ணே, வேலண்ணே! என்னடா எல்லாம் ஒண்ணா வந்துட்டீங்க திருப்பி சீட் விளையாடுறதுக்கு? அண்ணன் சொன்ன அப்புறம் கட்ட தொட்டு பாப்போமா என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி அண்ணனை பாத்துட்டு போலான்னு சொல்லி தொலையண்டா. வேற என்ன, மிலிட்டரியில இருந்து எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டீங்க அண்ணன்? என்னென்ன வாங்கிட்டீங்க சொல்லுங்கண்ணே. அறையாதரா, அண்ணன் கொடுப்பாரா? அவசரமா கிளம்பி வந்துட்டேனா, அதால எதுவும் வாங்குறதுக்கு டைம் இல்ல. கொஞ்சம் இருங்க, வந்துட்டு. தாங்கடா, நாங்க மிலிட்டரியில சாப்பிடுற ரம்மு. ரம்மா அப்படின்னா? நீ பட்டகே சாச்ச, உனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, போங்க. அண்ணே, நீங்க இல்லாம நாங்க மட்டும்? டேய் முண்டம், அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்னுடும். சீக்கிரம் போங்கடா, போங்கடா. அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அத சொன்னா வெக்கு கேடு, நான் சொல்லாட்டி மனு கேடு. அத சொன்னா வெக்கு கேடு, நான் சொல்லாட்டி மனு கேடு. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, ஒரு நல்ல ஒரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே. ஒரு சோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு, நல்லா சோளமும் விளைஞ்சிருச்சு, ரெண்டும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது, அதுல எங்க நோட்டம் இருக்குது? மேளம் இல்லாம பாட்டு கேக்குது.
சட்டம் இருக்குது. ஆளு யாருன்னு பார்க்க போனே. அதுக்குள்ள ஓடி போச்சுன்னே. அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே. சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மான கேடு. அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே. இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க. ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க. பொன்னரையனா காய்கறிய பொன்னாருவா ஆக்கி போட்டாங்க. பொன்னரையனா காய்கறிய பொன்னாருவா ஆக்கி போட்டாங்க. சொல்லறத நான் சொல்லி போட்டேன்னா செஞ்சு போடுங்க. அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே. அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மான கேடு. அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மான கேடு. அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே. என்ன இது பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருக்க? நீ தானே மாப்பிள்ள, இருக்கா உட்கார். சும்மா நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுபமுகூர்த்த வேளையில் அணக்கரைப்பட்டு ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரியான சௌபாக்கியவதி காமாட்சியை கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமி அவர்களுக்கு பாணி கிரகணம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பெண் வீட்டின் சார்பாக அணக்கரைப்பட்டி காசிநாதன் புதல்வரும் பஞ்சாயத்து தலைவருமான பக்கிரிசாமி ஆகிய நான் மேற்கண்ட சரத்துப்படி நடத்திட ஒப்புக்கொள்கிறேன். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. மாப்பிளைய விட்டு நிச்சயார்த்த பத்திரிகை படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்றேன். என் சார்பா என் தம்பி ராமகிருஷ்ணன் படிப்பான். வாப்பா வாடானா. என்னப்பா தயங்குற, நீதானே மாப்பிள்ளை விட்டாளு. இந்தாப்பா ராமகிருஷ்ணா, இந்தா இத படிச்சுடு. நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுபமுகூர்த்த வேளையில் அணைக்கிறப்பட்டி ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரியான சௌபாக்கியவதி காமாட்சியை காமாட்சி கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமிக்கு மேலபடி பாணி கிரகணம் செய்து கொள்வதாக பெரியோர்கள் முன் நிச்சயிக்கப்படுகிறது. அணைக்கிறப்பட்டி போஸ்ட்மேன் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக மேற்கண்ட ஷரத்தின்படி நடத்திட ஒப்புக்கொள்கிறேன். ராமகிருஷ்ணா அப்படி ஒரு கையெழுத்த போட்டுடு. பெரியம்மா உங்க கையினால எடுத்து கொடுங்க. ராமகிருஷ்ணா நீதான் இந்த புடவை கொடுக்கணும், அதான சம்பிரதாயம். புடவை கொண்டு போய் பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. இங்கு மூச்சையாச்சு பார்வையால நூறு பேச்சு வா.
செவத மொழக்கிலையே. அவனுக்கு புடவை பிடிச்சிருக்க என்ன சொன்னா? ரொம்ப பிடிச்சிருக்கான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். டேய் ரொம்ப நேரம் ஆச்ச, ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சமாளி. என்ன என்ன வெல்சாமி? ஒண்ணு இல்லை, இதான் வந்துட்டேன். நடக்குதா? எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் நினைச்சத சாதிச்சுட்டேன். அதோட நீ வந்திருக்க பாரு, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நான் அப்படி செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படி முன்னுக்கு வந்திருப்பியா? நான் செஞ்சது உனக்கு நன்மையாதான் முடிஞ்சது. வாரு வா, நீ பேசுறதுக்கு கேட்கணுமா? நீ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என்னை எதிர்த்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அது எங்க அப்பா ராசி, கேவலம் ஒரு பொட்டச்சு கிட்டையா தோப்ப. தம்பி என்ன நீ தப்பா நினைக்கிற? உங்க அக்கா எனக்கு பழைய சிநேகிதி, அவளுக்கு நான் நன்மை நினைச்சேனே அது தப்பா? உன்ன நான் விரோதமா நினைச்சிருந்தா இப்ப இங்க வந்திருப்பேனா? அத கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. சரி சரி, உள்ளார போய் உட்காருங்க. பெரிய ஆளுப்பா. என்னடி இப்படி தலையில பெரிய கல்லு தூக்கி போடுற? நீதான் என் தலையில பெரிய கல்ல தூக்கி போடுற. எனக்கு மாமனை கட்டிக்கவே பிடிக்கல. அடி பாவி, காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. இது அவனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏண்டி அவனுக்கு என்னடி குறைச்சல்? நான் அவரை கட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்மா. அவ ஊரையே கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப போய் நான் என்னடி பேசுவேன்? அம்மா உனக்கு புண்ணியமா போவும். பேசாம அந்த புடவையை கட்டிட்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா, அப்புறமா பேசலாம். மானத்தை காப்பாத்துறது இப்ப உன் கையில தான் இருக்கு. தயவு பண்ணிடு அம்மா. என்ன பண்றது?
அவ என்னை தேடி பார்க்க முடியாம ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா? இத மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே நினைச்சிருக்கணும். அது பையன் யார் வராங்கன்னு? எனக்கு ஐயோ கடவுளே, தம்பி அவளை காணும்டா. இந்த அப்பா வேலுசாமி, அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிடாத. அந்த பையலை அடிச்சு வரச்சுட்டு நம்ம பிள்ளைய அழைச்சிட்டு வந்துரு. இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியக்கூடாது. இது உன் வீட்டு பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. வெளியே தெரிஞ்சா அசிங்கம். இந்த விஷயத்துல நீ ஏதாவது விளையாடி இருந்த இன்னையோட உன் கதைய முடிச்சிருவேன். ஜாக்கிரத, ஆத்திரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடாத. என் குறுக்க நிக்கிற, வெளியே நீதான் இவ்வளவுக்கும் காரணமா? நான் எப்படியா காரணமாக முடியும்? திட்டம் போட்டு ரெண்டு மனச யாராலையும் சேர்க்க முடியாது. அது தானாத்தான் சேரும். அப்படி ஒன்னா சேர்ந்த மனச யாராலையும் பிரிக்க முடியாது. நான் யாரையெல்லாம் நம்பினனோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறேன். அவங்கள ஒண்ணு செஞ்சிடாத. நீ நெருப்போட விளையாடுற, வழிய விட போறியா இல்லையா? மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, அவங்க மேல உன் கைப்பட விடவே மாட்டேன். ரெண்டு கொலை செய்ய வந்த என்ன மூணு கொலை செய்ய வச்சிடாத. உன் ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக அவங்கள கொலை செய்யறது தப்பு இல்லன்னா, நான் கூட உன்னை கொலை செய்யறதுல தப்பே இல்ல. என்னடி சொல்ற? ஆமையா, உன் மேல உயிரையே வச்சிருக்கேயா. உன்னை பார்த்ததுல இருந்து மனசால உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேயா. இது வரைக்கும் எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கிக்கிட்டு என் உணர்ச்சிகளை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த உண்மையான ஆசை மேல சத்தியமா சொல்றேன், அதுங்கள வாழ விடு, அதுங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிரு, அதுங்கள காப்பாத்தியா. நாடோடி நாயே, இன்னையா நீ எதிர்த்து பேசுற? நான் பேச வேண்டிய நேரம் இதுதான். இந்த கடைசி நேரத்துல கூட நான் பேசலனா நீ கொலைக்காரன் ஆயிடுவ. எவ்ளோ துணிச்சல் இருந்தா இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருப்பேன். கூட பிறந்தவனா நினைச்சு பாசம் காட்டினா எனக்கான துரோகம் பண்ற நன்றி கட்ட நாய். இவன் மேல எவ்வளவு கைய வச்சு, இது என் சொந்த விஷயம். போங்க, போடுங்க. தம்பி தம்பி தம்பி, வேண்டாண்டா, அவனை அடிச்சு கொண்டுடாதரா. இதை நீ தலையிடாத, போந்த போகம். வேண்டாடா வேண்டாம், ஆத்திரத்துல கொலகாரன் ஆயிடாத. நீ ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாத்தியா? ஓடி போன அந்த கழுதை எக்கேடாவது கெட்டு போகட்டும். நீ என்ன வியாக்கிடாதரா? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்?
நம்ம குடும்ப மானமே சந்திக்கு வந்துருச்சு. இவனை நான் சும்மா விட மாட்டேன், யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நாய் மரியாதையா சொல்றேன், இப்ப கையெடுக்க போறியா இல்லையா? இல்லாட்டி என்னடி செய்வ? இத பாரு, நீ எங்க அம்மா கூட பிறந்தவரா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில தலையிட நீ யாரு? ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எனக்கு ஆசையே கிடையாதா? நான் உனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவை எப்படி போட்டு அடிக்கிறியே? நீ மனுஷனா? அவர் அடிச்சு கொள்றதுதான் முடிவுனா? முதல்ல என்ன கொண்டுடு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன். நான் ஒரு அனாதை. சே சே, இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி. இதுல 32 ரூபாய் இருக்கு, உங்க செலவு பேச்சீங்கன்னு எடுத்துங்க. அண்ணே அண்ணே, நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு தண்டனையா உங்க ஆத்திரம் தீர எங்க ரெண்டு பேரையும் அடிச்சு கொன்னுடுங்க. சாவலையாவது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறோம். அண்ணே என்னப்பா பட்டாளத்து சிப்பாயி, என்னமோ வேகமா ஓடி வந்த, ஏன் இப்படி அசந்து போய் நின்னுட்ட? அன்னைக்கு நான் வட்டி வாங்கினத பெருசு பண்ணி பஞ்சாயத்துல வச்சு விசாரிக்கணும்னு ஆட்டம் போட்டியே, இப்ப இந்த ஊரையே தலைக்குனிய வச்சுட்டாலே இதை எப்ப விசாரிக்கிறது? ஏமா, இதுக்கெல்லாம் வேலை நான் என்னமா பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராமகிருஷ்ணன் பையன், முதல்ல அவனை விசாரிக்கமா? ஏன்பா, என்னமோ எல்லாத்தையும் அவன் பண்ணதாவ பேசுறேல, இதுல அந்த பொண்ணுக்கு பங்கு இல்லையா? நியாயத்தை பேசுங்க. நியாயத்தை பேசணும்னா பஞ்சாயத்தை கூட்டிதான் விசாரிக்கணும். இப்ப யாரு உங்ககிட்ட வந்து பிராது பண்ணாங்க? இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பாத்துக்கிறோம். நாலு சோத்துக்குள்ள நடக்கிற வரைக்கும் தான் அது குடும்ப விஷயம். எப்ப தெருவுக்கு வந்துருச்சோ அது பொது விஷயம் ஆயிடுச்சு, அதனால விசாரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இத பாரு, உன் குடும்ப மாரமே கப்பல் ஏறி போச்சு, இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சும்மா நிறுத்துப்பா, ஒரேடியா துள்ளாத. இந்த ஊரையே மிரட்டிட்டு தெரிஞ்சிய, உன் வீட்டை உன்னால அடக்க முடிஞ்சதா? எவன்டா அவன் என் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டவன் அன்னைக்கு ஒரேடியா புதியா புதிச்சியே? இப்ப நீ நிச்சயம் பண்ண பொண்ணு, ஒம்முறை பொண்ணு, எவரோ ஒரு அநாத பைய வந்து இழுத்துக்கிட்டு ஓடானே, அதை விட நான் வட்டி வாங்கினது ஒன்னு பெரிய அவமானம் இல்லப்பா? நீனா பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்ல, சீக்கிரமா பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பு சொல்ல சொல்லுங்க. சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்க. புதுசா என்னத்த சொல்லிட போற? ஊரு கடங்காத கழுதிகளை தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலம் விட வேண்டியதான். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. ஊர் அசிங்கம் பண்ணினதுகளை நாமளும் அசிங்கம் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான் நியாயம். அக்கா பொண்ணு கல்யாண ஊர்வலத்தை தாய் மாமா சந்தோஷமா பாக்கட்டும். வானங்கிட்ட ஜென்மங்களா, டேய் அவங்கள பிடிச்சு கட்டுங்களா. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏய், உண்மையான ஆம்பளைங்களா இருந்தா கிட்ட நெருங்கி பாருங்கடா. தப்பா வேலை, பஞ்சாயத்து கட்டுப்படாம உன் பாட்டுக்கு அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காதா? ஆமா, இந்த பாருப்பா, பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாதவங்களே இந்த ஊரை விட்டே விலக்கி வைக்க வேண்டியதான் முறை. அதனால இந்த வேலவியும் இந்த மானங்கிட்ட குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே விலக்கி வைக்க வேண்டியதான். என்னடா சொல்லுது? பத்திகள் சொல்றது நியாயம்? யோ பஞ்சாயத்து, நியாயம் கேட்டு வரவங்களுக்கு நீயா நியாயம் சொல்ற? பொட்டச்சி சொல்றத அப்படி கிளிப்புள்ள மாதிரி சொல்றீங்க. இந்தப்பா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லியாச்சு, சும்மா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிக்கிட்டே இருக்காத. ஏமா, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது தப்பா? என்னமோ உனக்குதான் பெருசா பேச தெரியும் பேசுறிய. ஏண்டி நாடோடி கழுத, என்ன தைரியம் இருந்தா பஞ்சாயத்துல வந்து பேசுவேன், போறே அந்த பக்கம். நியாயத்தை யாரு வேணும்னாலும் கேட்கலாம். ஆமா, இந்த ஊருக்கு தலைவர் நீயா உன் புருஷனா? நீ இந்த ஊருக்கு பண்ண அக்கிரமத்தை அவர் எடுத்து சொன்னாரு, அதுக்காக அவர் குடும்பத்தை பழி வாங்குறியா? நல்லா வாழற குடும்பத்தை கெடுக்காதமா, நீ உருப்பிட மாட்ட. நீ சும்மா இருந்துட்டு இவனுங்க ஏன் நம்மள இந்த ஊரை விட்டு ஒதுக்குறதுக்கு? நான் இந்த ஊரையே ஒதுக்குறேன். ஏண்டா என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுனீங்கல்ல, இப்ப நான் சொல்றத கேட்டுங்கடா. என் அக்கா மக காமாட்சிய தாய் மாமனான நான் என் முழு சம்மதத்தோட இந்த ராமகிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இப்ப என்னடா சொல்றீங்க? ராமகிருஷ்ணா, நாளை காலையில நீ காமாட்சி கழுத்துல தாலிய கட்டுற, நாளைக்கு கோழி கூறப்போ நீ அவளுக்கு புருஷன். இது ஊர் பிரச்சனை சொன்னீங்களே, நாளை காலையில கோழி கூறப்போ இது என் வீட்டு பிரச்சனை ஆயிடும். காமாட்சி அக்கா வாங்க.
காலக்காட்டு மூலகிலே ஒரு சோடி ஒன்னு சேர்ந்துருச்சு, நல்லா சோளமும் விளைஞ்சிருச்சு, ரெண்டும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது, தாளத்தோட நாட்டம் நடக்குது. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது, தாளத்தோட ஆட்டம் நடக்குது. ஆளு யாருன்னு பார்க்க போனே. சிப்பா என்ன நல்ல ஜோடி, ரெண்டு ஜோடி இப்ப ஒண்ணு சேர்ந்து போச்சுன்னு. ஆமாண்ணே அண்ணே அண்ணே, சிப்பா என்ன நல்ல ஜோடி, ரெண்டு ஜோடி இப்ப ஒண்ணு சேர்ந்து போச்சுன்னு.